வணக்கம் டாடா குடும்பத்திலிருந்து சில முக்கியமான செய்திகள் வந்திருக்கு அது எல்லாத்தையும் இந்த வீடியோ நம்ம கலந்து கட்டி ஒன்னா பார்க்கலாம் வெல்கம் டு காசு பணம் இத் நிவிரா டாடா குழுமத்தில் இருந்திருக்கக்கூடிய செய்திகளில் முக்கியமான செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் நிறுவனமும் டாடா குழுமும் சேர்ந்து சில வேலைகளை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு தெரியும் ஐஃபோனுடைய உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்டை வந்து டாடா குழுமம் எடுத்துருக்காங்க டாட்டா வந்து வேலையை இருக்காங்க ஹொசூரில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிளான்ட்டில் அந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்க போது இந்த ப்ராஜெக்ட் அங்கே தான் பண்ணுறாங்க தாண்டி பார்த்தீங்கன்னா விஸ்ட்ரான் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தாய்வான் கம்பெனி அந்த கம்பெனியுடைய மேஜர் ஸ்டேக்கை வாங்கி இவங்க இந்த ப்ராஜெக்டை வந்து பண்ண போறாங்க இன்னும் பெருசாக பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவலும் சமீபத்தில் நம்ம பார்த்தோம் ஓகே அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் நிறுவனம் அவங்களுடைய ப்ராடக்ட்டை இந்தியாவில் செல் பண்ணுறதுக்கு டாடா குழுமத்து கூட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அப்படிங்கிறது அடுத்து வந்திருக்கு ஒரு முக்கியமான செய்தி என்ன விஷயம்னா நம்ம நிறைய இடங்களில் குரோமா ஸ்டோர் பார்த்துருப்போம் குரோமா ஸ்டோர் வந்து டாட்டா உடையதுங்க நமக்கு தெரியும் இன்ஃபினிட்டி ரிட்டைல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் இந்த குரோமா ஸ்டோரை ரன் பண்ணுறாங்க அந்த இன்ஃபினிட்டி ரிட்டைங்கிறது டாட்டா குழுமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஸோ இந்த கம்பெனி கூட ஆப்பிள் நிறுவனம் இப்போ வந்து ஒரு டைப் பண்ணுறாங்க அந்த டைப் மூலமாக என்ன நடக்க போகுதுன்னா அக்ராஸ் இந்தியா நூறு ஆப்பிள் ஸ்டோரை லான்ச் பண்ண போகிறாங்க அதாவது இன்ஃபினிட்டி ரிட்டைலும் ஆப்பிளும் சேர்ந்து குரோமா ஸ்டோர் மாதிரி நிறைய இடங்களில் ஷோரூம்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க முக்கியமாக இது எல்லாமே அதிகமாக மெட்ரோ சிட்டி தான் வரப்போகுது ஃபஸ்ட்டு வந்து நூறு ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க நிறைய கண்டிஷன்லாம் போட்டிருக்காங்களாம் ஒவ்வொரு ஸ்டோருமே ஐநூறுலேருந்து அறநூறு ஸ்கொயர் ஃபீட் அதிகபட்சம் வந்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்க அளவுக்கு எங்களுக்கு இடம் வேணும் அப்படின்னு ஆப்பிள் கேட்டிருக்காங்களாம் அதுக்கான இடங்களை டாடா குழுமம் இருக்காங்க அப்படின்னும் தகவல் வெளியாகியிருக்கு அண்ட் இன்னொரு கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆப்பிள் ஸ்டோர் இருக்கக்கூடிய இடங்களில் ஏன்னா ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலேருந்து நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட ஆப்பிள் ஸ்டோர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே ஆப்பிள் ஸ்டோர் இருக்கிற ஏரியாவில் இந்த புதுசாக அமைய போகிற ஆப்பிள் ஸ்டோர் வந்து வரக்கூடாது அப்படின்லாம் கண்டிஷன் போட்டிருக்காங்க ஆப்பிள் அது எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டு தான் டாடா குழுமம் இப்போது இடம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு ஏன்னா இந்தியாவில் வந்து மொபைலுக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது அதுலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சீன நிறுவனங்கள் ஓரங்கட்டப்பட்டிருக்கு ஏன் ஓரங்கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இடையில இடையில் நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திச்சாங்க அதாவது முறையாக வரி கட்டாமல் பணத்தை வந்து சீனா காமிச்சாங்க அந்த மாதிரிலாம் பிரச்சனைலாம் இருந்துச்சு இல்லை ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு சாம்சங் மாதிரியான நிறுவனங்கள் முயற்சி இருக்காங்க அது கூட சேர்ந்து நாமளும் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய சந்தையை உருவாக்கணும் ஒரு மார்க்கெட்டை பிடிக்கணும் அப்படின்னு ஆப்பிள் திட்டமிடுறாங்க அதுக்கு அவங்க சூஸ் பண்ணியிருக்கிறது தான் டாடா குழுமம் டாடா குழுமத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய அடுத்த ஒரு நல்ல செய்தி என்னென்னா டாடா டெக்னாலஜிஸ் லிமிட்டெட்னு ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி கூடிய விரைவில் ஐபிஓ இஷ்யூ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஆனால் ஐபிஓட சைஸ் என்ன எவ்வளோ ஈக்விட்டி ஷேர் கொடுக்க போகிறாங்க பிரைஸ் பேண்ட் என்ன அப்படிங்கிற எந்த டீட்டெயிலும் வரல ஏன்னா இப்போ தான் வந்து செபிஐ அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே டாட்டா நியூ அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குல்ல அந்த ஆப்புக்கும் ஐபிஓ இஷ்யூ பண்ணும் அப்படின்னு அப்ரோச் பண்ணியிருக்காங்க இந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது இப்போது அடுத்த கட்டமாக இந்த டாடா டெக்னாலஜிஸ் லிமிடெட் கம்பெனிக்கும் ஐபிஓ கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பிளானில் டாட்டா கூட முடிவு பண்ணுறாங்க இந்த டாடா டெக்னாலஜிஸ் லிமிடெடுங்கிற கம்பெனி டாடா மோட்டார்ஸ் கீழே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அண்ட் டிசைன் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஐடி சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நிறைய வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி இந்த டாடா டெக்னாலஜிஸ் லிமிடெட்ங்கிற கம்பெனி இந்த கம்பெனி வட அமெரிக்கா ஐரோப்பா மத்திய கிழக்கு நாடுகள் ஆசியன் பெசிஃபிக் கண்ட்ரிஸ் அப்படின்னு நிறைய இடங்களில் இயங்கிக்கிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்தமாக ஒரு இருபத்தைந்து நாடுகளில் இந்த கம்பெனி இயங்கிக்கிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சில் இன்கேட் அப்படிங்கிற ஒரு யூரோப்பியன் கம்பெனியை வந்து இவங்க வாங்கினாங்க வாங்கினத்துக்குப் பிறகு இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் ரொம்ப பெருசாச்சு இப்போ இந்த கியூட்டூல நூற்றி நாற்பத்தி ஏழு கோடிக்கு மேலே இவங்க ரெவன்யூ பார்த்துருக்காங்க நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி டாட்டா மோட்டார்ஸ் கீழே இருந்தாலும் நல்ல லாபம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இது இந்த கம்பெனியை மேஜர் ஸ்டேக் டாடா மோட்டார்ஸ் தான் வச்சிருக்காங்க இப்போது டாட்டா மோட்டார்ஸ்லேருந்து இந்த கம்பெனியை தனியா பிரித்து ஐபிஓ इशू பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க இந்த கம்பெனியுடைய 72% டூ ஸ்டேக் எழுபத்தி ரெண்டு சதவீத பங்குகள் டாட்டா மோட்டார்ஸ்கிட்ட தான் இருக்கு இதில் ஒரு பத்து சதவீதத்தை इशू இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த process எல்லாம் முடிஞ்சு ஐபிஓ வர்றதுக்கு எப்படியும் அடுத்த வருடம் மார்ச் ஏப்ரல் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த டாடா டெக்னாலஜிஸ் லிமிடெட்கிற கம்பெனி நல்ல லாபத்தில் எங்கிட்டக்கூடிய ஒரு கம்பெனி தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செகண்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தி மூணு புள்ளி அஞ்சு மில்லியன் இவங்க ரெவென்யூ பார்த்துருக்காங்க ரீசெண்டாக ஒரு முக்கியமான வேலையை செஞ்சாங்க ஃபாக்ஸ்கான் கம்பெனி இனிஷியேட் பண்ண எம்ஐஹெச் அப்படிங்கிற ஒரு கன்சோர்ட்டியமில் இந்த டாடா டெக்னாலஜி வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அந்த என்ன எம்ஐஹெச் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொபிலிட்டி இன் ஹார்மோனி கன்சோர்ட்டியம் அப்படிங்கிறதான் எம்ஐஹெச் ஓகே ஸோ அதுலேயும் வந்து ஒரு முக்கியமான பிளேயராக இந்த டாடா டெக்னாலஜி கம்பெனி இருக்கிறாங்க இந்த எம்ஐஹெச் எதை உள்ளடக்கியதுன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் அண்ட் சர்வீசஸ் இந்த மூன்று துறைகளையும் உள்ளடக்கியதான் இந்த எம்ஐஎச் அப்படிங்கிறது அதில் ஒரு முக்கியமான டெக்னாலஜி சேர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கறதும் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு டாடா மோட்டார்ஸ்ல இருக்கிற ஒரு கம்பெனி பற்றி பார்த்தோம் டாடா டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற கம்பெனி அடுத்தது டாடா மோட்டார்ஸ் பற்றிய ஒரு முக்கியமான செய்திகள் என்னன்னா டாட்டா மோட்டார்ஸ் வந்து அவங்களுடைய கமர்ஷியல் வெஹிக்கிளுடைய விலையை ஏற்ற போகிறாங்க அப்படிங்கிறதான் ரெண்டு சதவீதம் வரைக்கும் கமர்ஷியல் வெஹிக்கிளுடைய விலையை வந்து ஏற்றுறதுக்கு டாட்டா மோட்டார்ஸ் பிளான் பண்ணியிருக்கிறாங்க அது இந்த ஜனவரிலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது கமர்ஷியல் வெஹிக்கிள்னா நீங்கள் டாட்டா ஏஸ்லேருந்து ஆரம்பித்து டாடா ட்ரக் வரைக்கும் ஓகேவா அந்த மாதிரி எந்தெந்த கமர்ஷியல் வெஹிக்கிலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து ரெண்டு சதவீதம் விலை ஏற்றுறதுக்கு டாடா குழுமம் ப்ளான் பண்ணியிருக்காங்க டாட்டா மோட்டார்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் பேசஞ்சர் வெஹிக்கிள்லாம் அதாவது காரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளெலாம் இருக்குல்ல அதெல்லாம் விலை ஏற்றுறதுக்கு பிளான் பண்ணல பட் கமர்ஷியல் வெஹிக்கிளை மட்டும் விலையேற்றணும் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க ரெண்டு சதவீதம் விலையேற்றம் ஜனவரி மாதத்தில் இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் கம்பெனி உங்களுக்கு தெரியும் தொடர்ச்சியாக ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக தான் இருக்குது பல கோடி அளவில் வந்து மிகப்பெரிய அளவில் ப்ராஃபிட் லாஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு இப்போ அதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே வர்றாங்க இப்போ லாஸ்ட்டு கியூ டூவில் பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி கோடி ரூபா லாஸ் ஓகே அதுக்கு முந்தின கோட்டத்தில் வந்து நாலாயிரத்தி கோடி ரூபாய்க்கு மேலே லாஸ் இருந்துச்சு இந்த டாட்டா மோட்டார்ஸுடைய ரெவன்யூவில் செக்மெண்ட் வைஸ் பிரேக்கெட் நம்ம பார்த்தோம்னா டாட்டா கமர்ஷியல் வெஹிக்கிளுடைய பங்களிப்பு பண்ணுறதுங்கிறது பத்தொம்பது சதவீதம் இருக்குது ஓகே இந்த பத்தொம்பது சதவீதமும் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணுறதா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை இப்போ ரீசெண்டாக வந்து பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிறதா உண்மை அதனால தான் அதை சமாளிக்கிறதுக்கு ப்ளஸ் இன்புட் காஸ்ட்டும் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால அதையும் சமாளிக்கிறதுக்காக இந்த விலையேற்றம் வேறு வழி இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிளுடைய சேல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கியூட்டோட கம்பேர் பண்ணும்போது த்ரீ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் பர்சன்டேஜ் குறைஞ்சி போச்சு எப்படின்னா இருபத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கமர்ஷியல் வெஹிக்கிள் லாஸ்ட் இயர் செப்டம்பர் வரைக்கும் சேல் பண்ணியிருக்காங்க பட் இந்த கியூ இந்த செப்டம்பரில் பார்த்திங்கனா அது இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி முப்பதாக போச்சு எக்ஸ்போர்ட் இருக்குல்ல எக்ஸ்போர்ட் எவ்வளோ ஆகிருக்குன்னா ஐம்பத்தி எட்டு ஆயிருக்கு இந்த க்யூ அதாவது கமர்ஷியல் லாஸ்ட் இயர் செப்டம்பர் வரைக்கும் அவங்க சேல் பண்ணியிருந்தாங்க பட் இப்போ ரீசெண்டாக க்யூ டு ரிசல்ட்டில் என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கனா அது ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூணாக குறைஞ்சி போச்சு ஓகே பாதிக்கு மேலே குறைஞ்சி போச்சு அதனால தான் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் கமர்ஷியல் வெஹிக்களுடைய எக்ஸ்போர்ட் வந்து குறைஞ்சி போச்சு ஸோ இந்த மாதிரி அடிமையில அடி டாட்டா மோட்டார்ஸ்க்கு வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் அதை கொஞ்சம் சமாளிக்கிறதுக்காக இப்போ வந்து ரெண்டு சதவீத விலையேற்றத்துக்கு அவங்க ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க பண்ண போகிறாங்க ஓகே அவ்வளோதான் இப்போதைக்கு வந்திருக்கிற டாட்டா குழுமத்தில் உள்ள அது சம்பந்தப்பட்ட முக்கியமான செய்திகள் இப்போது அந்த ரெண்டு பர்சன்டேஜ் ஏற்றுறதுனால டாடா மோட்டார்ஸ் வந்து அடுத்த குவார்ட்டரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அந்த ரெண்டு பர்சன்டேஜ் விலையற்றங்கிறது எந்தளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லாஸை வந்து குறைச்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி நாலாயிரம் கோடிலாம் இருந்தது வந்து இப்போது சில நூறு கோடி அப்படிங்கிற மாதிரி குறைச்சி கொண்டு வந்துட்டுருக்காங்க சாரி பல நூறு கோடி எண்ணூறு கோடியில் அந்த மாதிரி இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ நாளில் அது வந்து பிக்கப் ஆகுதுன்னு பட் ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக சொல்லலாம் எலக்ட்ரிக் வெஹிள்ஸ் சேக்குமெண்ட்டில் டாடா மோட்டார்ஸ் தான் இந்தியாவில் லீடிங் பிளேயராக இருக்காங்க அதுக்கு வந்து மக்கள் சப்போர்ட் பண்ணும்பொழுது நிறைய பேர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பக்கம் போகும்போது டாட்டா மோட்டார்ஸ் அதில் இன்னும் பெரிய ஆள் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் புதுசாக காவிரி பிஸ்னஸ் சேனல் பார்க்க வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பிள்ளைக்கானையும் ஒரு வாட்டி அடிச்சு விடுங்க அடித்த வீடியோ மீட் பண்ணலாம் அது வரைக்கும் உங்களையும் உங்களுடைய பணத்தையும் பத்திரமா பார்த்துங்க நன்றி வணக்கம்